தொடர்பை சந்திக்கிறதா அதானி சாம்ராஜ்யம்? அதானி குழுமம் கடந்த 8 வருஷத்துல நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கு. கௌதம் அதானி பில்கேட்ஸை முந்திட்டாரு, உலக பணக்காரர் வரிசையில 3வது இடத்துக்கு முன்னேறிட்டாருன்னு செய்திகள் எல்லாம் வந்துச்சு. ஆனா இப்போ அந்த சாம்ராஜ்யம் பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறதா பிரபல ஷார்ட் செல்லிங் நிறுவனமான ஹிண்டன்பர்க் அதானி குழுமத்தை பற்றி பல்வேறு புகார்கள் அடங்கிய நீண்ட 103 பக்க ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கு. அந்த ஆய்வறிக்கையை அதானி நிறுவனத்தை மட்டுமில்லாம இந்திய பங்கு சந்தையிலேயே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதானி நிறுவனம் தன்னோட வருமானத்தை பொய்யா உயர்த்தி காட்டி இருக்கிறதாகவும், பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டு அவங்களோட பங்கு விலைகளை மிக அதிக அளவுக்கு விலை ஏற்றி இருக்கிறதாகவும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. அதானி பங்குகளோட திடீர் வளர்ச்சிக்கான பின்னணி என்ன? அதானி பற்றி ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை என்ன சொல்லுது? பட்ஜெட்டுக்கு முன்னாடி மீண்டு வருமா அதானி? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஒரு நிறுவனத்தோட பங்கு விலை குறையும்னு சொல்லி தன்கிட்ட இல்லாத பங்குகளை விற்க செய்யறதும், அப்புறமா விலை குறைஞ்சவுடனே அந்த பங்குகளை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக லாபம் பார்க்கிற நிறுவனங்களை ஷார்ட் செல்லிங் நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிறுவனமான அமெரிக்காவை சேர்ந்த ஹிண்டன்பர்க் அதானி குழுமத்தை சேர்ந்த நிறுவன பங்குகள் அவங்க ஷார்ட் செல்லிங் செஞ்சிருக்கிறதா குறிப்பிட்டு அதானி குழுமத்தை பற்றி பல்வேறு புகார்கள் அடங்கிய ஆய்வறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அதானி நிறுவனம் தன்னோட வருமானத்தை பொய்யா உயர்த்தி காட்டியிருக்குன்னு ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இதனால அதானி பங்குகள் சரிந்திருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதானி நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சிருந்த எல்ஐசி பங்குகள் 18,000 கோடி ரூபாய் வரை இழப்பை சந்திச்சிருக்கும்னு சொல்லப்படுது. அதானி அவங்க உறவினர்களை பயன்படுத்தி போலியான நிறுவனங்களை வெளிநாட்டில் தொடங்கி போலி பரிவர்த்தனை அறிக்கை வெளியிட்டிருக்கும்னு சொல்லப்படுது. இதன் மூலமா பங்குகளை பொய்யா உயர்த்தி அதை வச்சு கடன் வாங்கியிருக்கிறதாகவும், அதாவது பொய்யா கொண்டு வந்திருக்கிற முதலீடுகள் மூலமா பொய்யா உயர்த்தப்பட்ட பங்குகளை வச்சு கடன் வாங்கியிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வரவு செலவு அறிக்கையில மோசடி, வரி ஏய்ப்பு, மோசடியா பண பரிமாற்றம் செஞ்சிருக்கும்னு குற்றச்சாட்டுகளை அதானி குழுமம் மேல இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் வச்சிருக்கு. அதே மாதிரி மொரீஷியஸ், ஐக்கிய அரபு நாடுகள் மற்றும் கரீபியன் தீவுகள் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து போலியா கம்பெனிகளை தோற்றுவித்து அதோட பங்குகளை விலை ஏற்றியிருக்கிறதாகவும் பல்வேறு சான்றுகளை ஆய்வறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. ஹிண்டன்பர்க் வச்சிருக்கிற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவைனும் தங்களோட வளர்ச்சிக்கு தாக்கத்தை ஏற்படுத்துற விதமா வந்த தவறான விளக்கம்னும் அறிக்கை அளிச்சிருக்காங்க அதானி குழுமம். ஆனா இந்த ஆய்வறிக்கையை 2 ஆண்டுகளா தயாரிச்சு வந்திருக்கிறதாகவும், இந்த ஆய்வறிக்கை தொடர்பா அதானி குழுமத்தை சேர்ந்த ஊழியர்கள் கிட்ட பேசி தகவல்களை திரட்டி இருக்கிறதாகவும் ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. குற்றம் நடந்திருக்குன்னு அறிக்கை வெளியிடாம நீங்க வேணும்னா அமெரிக்காவில் கேஸ் போடுங்கன்னு சவால் விட்டிருக்காங்க அதானி குழுமம். அதானி நிறுவனத்தோட பங்குகள் கடந்த 2 ஆண்டுகள்ல 10 முதல் 20 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இந்த நிலையில அமெரிக்க நிறுவனம் வெளியிட்டு இருக்கிற ஆய்வறிக்கை ஒட்டுமொத்த பங்கு சந்தையில முக்கிய பேசுபொருளா மாறியிருக்கு. அதானி குழுமத்தை பற்றின குற்றச்சாட்டுகள் வெளியான புதன்கிழமை அன்னைக்கே அதானி குழுமத்தோட பெரும்பாலான பங்குகள் 5%ல இருந்து 8% வரை சரிவு அடைஞ்சிருக்கு. அதானி குழும வீழ்ச்சி ஆரம்பிச்சு 4 நாள்ல 4,00,000 கோடி ரூபாய் சரிவை சந்திச்சிருக்கு. இது பத்தி இன்னும் நிதியமைச்சர் வாய் திறக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கு. அதோட பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்ய போற பட்ஜெட்ல கார்பரேட்டுகளுக்கு அதீத சலுகை இருந்தா அதுவும் அதானிக்காக இருக்கலாம்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபோர்ப்ஸோட உலகின் பணக்காரர்கள் பட்டியல 3வது இடத்துல இருந்து 7வது இடத்திற்கு சரிஞ்சிருக்கு. அதானி குழுமத்தோட சரிவு தொடரும்னு சொல்லப்படுற நிலையில அதானி குழுமம் விளம்பரங்கள் மூலமா தன் தரப்பு வாதத்தை முன்வைக்குது. இந்த சரிவுல இருந்து உரிய ஆவணங்களை காட்டி அதானி மீளுமா இல்ல ஹிண்டன்பர்க் தன்னோட குற்றச்சாட்டை நிரூபிக்குமாங்கிறது அடுத்தடுத்த நகர்வுகளே முடிவு செய்யும். இதெல்லாம் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே நடக்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கணிக்கிறாங்க பொருளாதார வல்லுநர்கள்.
லைட்ஸ் ஆன், கேமரா ரெடி, ஆன் ஹேண்ட். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.